ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயுத பூஜையை வந்து எப்படி சிறப்பாக கொண்டாட போகிறவங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, மாங்காய் கொத்தை அப்படியே கயிற்றுல கட்டி நம்ம கடையில் செட் பண்ணிக்கலாம், நம்ம வேலை பார்க்குற கடையில். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக எல்லா இடத்துலையும் அப்படியே அம்சமாக அழகாக சூப்பராக கட்டிக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள், நல்லா டெக்கரேஷன் நல்லா பண்ணியாச்சு. கீழெலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடுப்பெலாம் அழகாக கழுவி விட்டு பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே தோரணங்கள் எல்லாம் கட்டி அப்படியே தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழை மரம் தான் கட்ட போகிறோம். வாழை மரம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அழகான கோலத்தை நம்ம போட்டுக்கலாம். அப்படி அழகாக அட்ராக்டிவாக நல்லா வாழை மரத்தெல்லாம் அப்படி பைப்பில் வச்சு நல்லா சூப்பராக கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கவர்மெண்ட் பஸ் கூட அழகாக போய் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு தான் போகிறாங்க. அதான் ஆயுத பூஜைனா என்னென்னா, நம்ம வந்து ஆயுதங்கள், அதாவது எப்படின்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கருவிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாரி பஸ்ஸு, இந்த மாதிரி ஆயுதங்களுக்கு தான் இன்றைக்கி ஆயுத பூஜை. அதனால் வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியை நல்லா கழுவி நல்லா போட்டு வச்சு மாலை போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டு வண்டிக்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பூஜைக்கு ஆரம்பிச்சிக்கலாம். பூஜைக்கு வந்து அப்படியே முதல்ல மகாலட்சுமி குத்து விளக்கை நம்ம ஏற்றிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன தேவைங்கிறத பார்ப்போம். பொறி, வாழைப்பழம், கொண்டக்கடலை, இது மூணையும் நல்லா வச்சு இன்றைக்கி சாமிக்கு படைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பற்றி ஏற்றி நல்லா அழகாக கொண்ட பூஜையை காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் கல்புரத்தை ஏற்றி பூஜையை காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சிக்க வேண்டியதான், அதையும் நல்லா உடச்சிக்கலாம். உடச்சி இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூசணிக்காய், எலுமிச்சை போகிறோம், எல்லாம் டிஸ்டிக் ஆக்க போகிறோம். பாருங்கள், எல்லா ஆயுதத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா இடத்துலையும் பூஜைக்கிறோம். நம்ம ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் மாவு பேசுகிற மிஷினு, அதுக்கப்புறம் அப்படியே கிரைண்டர், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூஜை அப்படியே நல்லா டிஸ்டிக் பூசணிக்காய், தேங்காய் எல்லாமே இதை மூணையும் வச்சு காமிச்சிக்கலாம். காமிச்சதுக்கப்புறம் அழகாக வெளியில் போய் அப்படியே ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அப்படியே உடச்சிட்டு திரும்பி பார்க்கலாம். அப்படியே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆட்டோ, அதுக்கும் அப்படியே நல்லா பூஜையை ரெடி போய் போட்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜையை உடச்சது நம்ம சேஃப்டிக்காக நம்ம ஒரு பக்கமாக தள்ளிக்கலாம். ஏன்னா ரோட்டில் இருந்தால் வர வண்டிகள்லாம் வழிக்கு விட ஆரம்பிச்சு, அதனால் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சாமியை நல்லா கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொறி, சுண்டல், எல்லாத்தையும் வாழைப்பழம் எல்லாத்துக்கும் கொடுத்து அமக்கலம் படுத்திட வேண்டியதான். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரெண்டு டூ வீலரையும் வச்சு அப்படியே அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதை அப்படியே லெமன் ரெண்டு வீலையும் வச்சு அப்படியே அதை நசிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து நிறுத்த வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஆயுத பூஜைக்கான ஆயுதங்கள் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம். அதனால தான் இது ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சதை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஒரு நல்ல வெரைட்டிஸோடு போ, அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு குக்கிங் வீடியோ இல்லை, இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுறங்கிற வீடியோ தான். அதனால் வந்து நாம் நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.